உங்கள் மதுரை பாட்டி கடை என்னோட காலத்தில் ஒரு இப்போ 40-42 வருஷமாக சொந்தமாக தொழில் பண்ணுறேன். புரோட்டா மாஸ்டராகவே பரம்பரையாகவே நான் புரோட்டா மாஸ்டராக இருந்தாள். அந்த இதிலிருந்தே வந்து இப்போ நாங்கள் பெரியார் பஸ்டாண்டில் கடை ஆரம்பித்தேன், வண்டி கடையாக போட்டு அதில் வளர்ச்சி அடைஞ்சு அதில் கொஞ்சம் மாறி மாறி இடத்துக்கெல்லாம் மாறி மாறி வந்து சீக்கிரட்ட வந்து கடை வச்சேன். அதாவது ஏபிடி மாதிரி ஷோரூம் இருக்குது, வண்டி கடை தான், சின்ன ரோடாக இருந்து நான் கடை போடல. 21 வருஷம் அந்த இடத்துல கடை ஆரம்பிச்சிருந்தேன். பல கடை, அதாவது தொழிலில் சைவ கடையாக பார்த்தேன், சப்பாத்தி புரோட்டா சிக்கன் எல்லா உலகத்தில் இருக்க எல்லா கடை மாதிரியும் ஆரம்பித்தேன். அது வந்து இதாகலை. திடீர்னு எங்கள் அம்மா ஒரு ஆலோசனை சொன்னாங்க, உலகத்தில் நம்ம ஒரு பேர் வாங்கணும்டா, அவ்வளோ காலமாக கஷ்டப்பட்டேன், இயற்கையாக மக்களுக்கு நல்ல ஒரு உணவத்தை எப்படா பண்ணுறதுன்னு ஐடியா சொல்கிறேன்டா. நாங்கள் சொல்லுமான்னு கெமிக்கல் கலக்காமல் ரசாயம் கலக்காமல் அரவு மசால் சமையல் பண்ணி தரமான பொருளாக போடணும்டா, வியாபாரத்தில் மக்களுக்கு பேர் வாங்கணும்டாண்டாங்க. அந்த இடத்துல நிப்பாட்டினே இப்போ 4 வருஷம் முடிஞ்சு 5 வருஷம் ஆயிடுச்சு. வண்டி கடையாக இருந்தால் நான் உலக புகழ் பெற்ற கடை அந்த இடம். இங்கே வந்து எப்படி கேட்டிங்கன்னா, முதல்ல கறி தோசை, நெய் சுக்கா, வெள்ளாட்டங்குடல், ஈரல், நாட்டுக்கோழி, வெள்ளைக்கரு தோசை, முட்டை, இந்த மாதிரி ஆம்லேட், ஆப்பாயில், சப்பாத்தி இந்த மாதிரி போட்டுக்கிருந்தேன். போன வருஷம் லாக்டவுன் முதல் வந்துச்சு இல்லையா, அதில் வந்து பிரியாணி ஆரம்பித்தேன். பிரியாணி யாருமே செய்ய முடியாது, சீரக சம்பாவில், அதாவது கெமிக்கல் இல்லாமல் வரகடுப்புலேயே போட்டு அரவ மசாலா போட்டு பிஸ்தா முந்திரி இந்த மாதிரி ஐட்டங்கள் போட்டு நெய் சுக்கா தயார் பண்ணேன், பிரியாணி தயார் பண்ணேன். நல்லா வெள்ளாட்டம் குடல், குடல்னால் லேஸ் நல்லாயிருக்கும், சிலிப்பி செவரட்லாம் வெட்டி போடுவேன். அந்த குடல் குழம்பை மட்டும் குடிப்பாங்க மக்கள் ஏண்டக்கா, அந்த குடலை எடுத்து வச்சுட்டு குழம்பாக சாப்பிடுவாங்க. இப்போ இருக்கிறது வந்து கறி தோசை, நாட்டுக்கோழி பிரியாணி, காடை பிரியாணி, நெய் சுக்கா பிரியாணி, முட்டை பிரியாணி, பிளைன் பிரியாணி, இந்த மாதிரி வகையான பிரியாணி. ஒன்று கறி தோசை, முட்டை தோசை, ஆனியன் தோசை, வெள்ளைக்கரு தோசை, அது ஒன்று. ரெண்டாவது வெள்ளாட்டம் குடல், ஈரல், நாட்டுக்கோழி, காடை, இந்த இது பண்ணுறேன். ஆனால் எல்லாமே அரவ மசால், இந்த கெமிக்கலை நிப்பாட்டினேன். நல்ல பேர் புகழ், மதுரை பாட்டி கடைனா மக்கள் வச்ச பேர். நான் நல்லா இருக்கேன், அம்மாவுக்கு 94 வயசு ஆச்சு, எனக்கு 65 வயசு ஆச்சு, நல்லா பண்ணிகிட்ருக்கேன். ஒய்ஃபு தான் தயார் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஒரு சுக்கா விலை வந்து 110 ரூபா, ஒரு பிளைன் பிரியாணி 60 ரூபா, ஒரு முட்டை பிரியாணி 70 ரூபா, நாட்டுக்கோழி பிரியாணி 250 ரூபா, காடை பிரியாணி 200 ரூபா. ஏன் பண்ணுறேன், ஒரு கோழியை இந்த உலகத்தில் எந்த ஹோட்டல்லையுமே 4 பீஸ் போட்டது கிடையாது. ஒரு கோழியை 4 பீஸ் தான் போடுறேன். கோழி வளர்க்குறேன், கோழி இருக்குது அந்த மரத்தில் பாருங்கள், தெரியும் கேமரா பாருங்கள். ஒரு கோழி 4 பீஸ் தான் போடுவேன், கோழி சில்லற இல்லை, மக்களுக்கு எடுத்து வைப்பேன். அந்த மாதிரி பண்ணுறேன், மக்கள் நம்பி வராங்க.